உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி கூடைகள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கூடைக்கான ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கூடையோட டியூட்டோரியல் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. போன வீடியோவில் நான் வந்து இதோட டியூட்டோரியல் போட்டிருந்தேன். இந்த கூடை வந்து 2 ரோல் யூஸ் பண்ணி போட்டிருந்தேன். ரொம்ப அழகான லஞ்ச் பேக்காக கிடச்சி. இந்த டியூட்டோரியல் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் வந்து லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன், போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து இந்த கூடைக்கு வந்து 50-50 ஹேண்டில் வந்து போட்டு காட்ட போகிறேன். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே 50-50 ஹேண்டில் போட்டிருக்கோம். அது வந்து ஸ்டஃப் ஒயர் வைக்காமல் இந்த மாதிரி ஹேண்டில் போட்டிருக்கோம். இது வந்து உள்ளே வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டஃப் ஒயர் வச்சு இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் போட போகிறோம். அது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். என்னோடய தொண்டை வந்து இன்னுமே சரியாகலை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து ஸ்டஃப் ஒயர் வந்து நான் 4 ஒயர் வைக்க போகிறேன். 4 ஃபீட் அளவில் 4 ஒயர் எடுத்திருக்கேன். இன்னும் வந்து திக்னஸ் உங்களுக்கு அதிகம் வேணும் அப்படின்னா இன்னும் 2 ஒயர் கூட சேர்த்து எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ இந்த ஸ்டஃப் ஒயரை வந்து எங்கே இன்செர்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த லாஸ்ட்லேருந்து 4 நாட் கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 நாட் கவுண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து 1 லைன் விட்டு இந்த பிஸ்கட் நாட்டில் வந்து ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணுங்கள். இது வந்து ஈக்குவலாக வராது, ஒன்று வந்து மேலேயும் கீழேயும் தான் இருக்கும். பிஸ்கட் நாட்டில் நம்ம இந்த மாதிரி தான் இன்செர்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு 4 ஒயரையும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ 8 ஒயர் கிடச்சிருக்கு. இந்த 8 ஒயரையும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஈக்குவலாக வச்சுட்டு இதில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஒயரை வந்து கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 2 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். பிங்க் கலரில் 1 ஒயரும் ஒயிட் கலரில் 1 ஒயரும் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றும் 6 ஃபீட் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 ஒயரையும் சேம் அதே பிளேஸில் நம்ம வந்து ஸ்டஃப் ஒயர் உள்ளே விட்டுருக்கோம் இல்லையா, அதே பிளேஸில் உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கலாம். இதையும் ஈக்குவலாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு மேலே வந்து இந்த ஸ்டஃப் ஒயரை சுற்றிலும் நம்ம போட்டு வர வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 ஒயரையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரைட் சைடில் வந்து பிங்க் கலரில் 1 ஒயரும் ஒயிட் கலரில் 1 ஒயரும் இருக்குது. அதே போல் லெஃப்ட் சைட்லேயும் பிங்க் கலரில் 1 ஒயரும் ஒயிட் கலரில் 1 ஒயரும் இருக்குது. நமக்கு வந்து இந்த 50-50 ஹேண்டில் போடணும் அப்படின்னா ரெண்டு சைடும் நமக்கு சேம் கலர் இருக்கணும். இப்போ ரைட் சைடில் 2 ஒயிட் ஒயர் இருக்கணும், லெஃப்ட் சைடில் 2 பிங்க் கலர் ஒயர் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்க இந்த 2 ஒயர்களை மட்டும் இன்டூ ஷேப்பில் இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ரைட் சைடு வந்து 2 ஒயிட் ஒயர் கிடச்சிருச்சு, லெஃப்ட் சைடில் வந்து 2 பிங்க் ஒயர் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இனி வந்து சுற்றி வர போட்டு வந்து ஹேண்டில் போட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு இருக்கிற ஒயிட் ஒயரை பின் பக்கமாக எடுத்துகிட்டு போகணும். பின் பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டு லெஃப்ட் சைடில் இருக்க 2 ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் ரைட் சைடே வச்சிடணும். கவனமாக பாருங்கள். இப்போ வந்து ஸ்டஃப் ஒயர் வந்து உள்ளே தான் இருக்குது, அதை சுற்றிலும் தான் நம்ம போட்டு வரணும். இந்த மாதிரி திரும்பவும் ரைட் சைடே வச்சிடணும். அடுத்து வந்து பிங்க் கலர் ஒயரை வந்து பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் 2 ஒயிட் கலர் ஒயர் இருக்குது பாருங்கள் ரைட் சைடில், அந்த 2 ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடணும். இவ்வளோதான் இந்த ஹேண்டிலோட பேட்டர்ன். ஒயரை வந்து சுற்றி போடும்போது ஃபஸ்ட் வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கீழே இருக்கிற ஒயரை தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும், மேலே இருக்க ஒயரை வந்து எடுக்கக்கூடாது. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹேண்டில் வந்து கூடையோடு அட்டாச் பண்ணிக்கணும். அட்டாச் பண்ணிட்டால் தான் ஹேண்டில் வந்து தொங்காமல் இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஒயிட் கலர் ஒயர் தான் போடணும் இல்லையா, அந்த ஒயிட் கலர் ஒயரில் வந்து கீழே இருக்க ஒயரை எடுத்துட்டு இந்த ஹோல்குள்ளே விட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துட்டு 2 பிங்க் கலர் ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் ரைட் சைடே வச்சிடணும். இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து கூடையோடு அட்டாச் ஆகிடுச்சு. நம்ம தனியாக ஒயர் எதுவும் சொருக தேவையில்லை, இப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். இனி வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டு வர வேண்டியதுதான். டிசைனில் வந்து எந்த சேஞ்சஸும் வராது, நமக்கு வந்து 50-50 டிசைன் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இனி அடுத்து பிங்க் கலர் ஒயரில் வந்து கீழே இருக்க ஒயரை எடுத்துக்கணும்.
pink color wire la keela iruka wire eduthittu pin pakkama eduthittu poganum rendu white color wire ku naduvula eduthittu vande thirumbavum left side e vechirnum avladha idha vande poda poda nama tight panikitte irukanum appo da vande handle vande strong ah varum ini aduthu white color wire pin pakkama eduthittu poi இந்த மாதிரி ரெண்டு வயருக்கு நடுவில் எடுத்துட்டு வந்து திரும்பவும் ரைட் சைடே வச்சிடலாம். இதே தான் வந்து நம்ம கண்டினியூஸாக போட்டு வரணும். நல்லா நெருக்கமாக வேணும் அப்படின்னா ஒயரை வந்து தள்ளி தள்ளி விட்டு நெருக்கமாக போட்டுவாங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுவாங்க. இதே மாதிரி நான் இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன். ஒயரை வந்து உள்ள சொருகியிருக்கேன். சேம் எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அதே பிளேஸில் லெஃப்ட் சைடில் வந்து நான் வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட்டுட்டு உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ வெயிட் போட்டாலும் இந்த கூடை வந்து தாங்கும். இன்னும் திக்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டஃப் ஒயரை வந்து அதிகமாக கூட எடுத்துக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த கூடைக்கு வந்து ரொம்ப பொருத்தமாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.